இப்ப இந்த வகுப்பு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி தினமும் காலையில இரவுல பிரார்த்தனை பண்ணுவீங்க. பிரார்த்தனை என்னன்னா, நான் வாழ காரணமா இருக்கும் சக்தியே, சுகபோக சௌகரியமாய் வாழ காரணமா இருக்கும் சக்தியே, என்னை படைத்தவரு, நான் வாழ காரணமாக இருக்கும் இயற்கையே, பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரு, கடவுளே, ஆண்டவரு, குருநாதர், குருமார்களே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கணும் வேண்டிக்கீங்க. அதே மாதிரி இனிமேல் நான் பிரார்த்தனை காலை இரவு பண்ணிக்கலாமா? பண்ணலாமான்னு கேள்வி வந்தாலே பண்ணணும்னு தான் அர்த்தம். எனக்கு இருக்க அனுபவ நிலையில அப்படின்னு சொல்லிருந்தேன், தானாவே தேடல் இல்லாத நிலையில இருக்கு, தானாவே இருக்கிறேன். சரி, அப்புறம் விழிப்பு மயக்கம் ஒன்னா இருக்குது. இப்ப இதுக்கு வகுப்புக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமா உள்ள உள் தம்பியில இருக்குங்க, இப்ப எந்த போராட்டமும் இல்லைங்க. சரி, தானாவே நான் பாத்தினா அப்படி என்ன ஒர்க்கோ அதை நம்ம கவனிச்சு பண்ணலாம்னு அப்படியே பண்ணிட்டே இருப்பேன். அது என்ன ஆகுதுங்கன்னா, அப்படியே உடம்பே நிரம்பி உடம்பே நிரம்பிடுதுங்க. அப்படியே ஒரு எப்படின்னா பஃபன் ஆயிடுதுங்க. ஆயிட்டு ஒரு கல்லு குடிச்சா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு தன்மை இருக்குதுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா புருவ மதிலையும் தலைப்பகுதியிலும் தானா ஒரு துரு துருன்னு உணர்வு வந்து ஒரு அமைதி உண்டாயிருக்குங்க. ஒரு புதுசா பிறந்துள்ள மாதிரி உணர்றங்க அடிக்கடி. சரி, இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னா அப்படியே மௌனமா ஏறுறங்க, அதுல கொஞ்சம் லாங் டைம் வந்துடுறேன். அதாவது தானாவே நல்லா இருக்குது, நம்ம இப்படி ஒரு முயற்சி பண்ணிட்டீங்களே அப்படின்னு, காத்தனம் பண்ணிட்டீங்களேன்னு அதுக்கப்புறம் இப்ப இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்ன்றது ஒண்ணுமே புரியல. நல்லா இருக்குது, இதை விட்டுருங்க. இது வந்து நீங்க ஏற்கா இருக்கணும், நல்லா இருக்கிறது கூட அதுக்கு ரொம்ப பெருசா முக்கியத்துவம் கொடுக்காமங்க வந்துடுறது. அது கூட நீங்க ஒரு வந்தா வந்துட்டு போட்டோம், போனா போயிட்டு போட்டோங்கிற அளவுக்கு அதை வச்சுக்கிடுங்க. நல்லா உயர்ந்த நல்லதான், அந்த உயர்ந்த நிலைக்கும் கூட நம்ம அதுக்கு அடிமையிடக்கூடாது. அதுவும் இருந்தா இருந்துட்டு போட்டோம், போனா போயிட்டு போட்டோங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கவனமா செய்யணும், அதுல மட்டும் சரிங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் அனுபவம் நடக்கும் போதெல்லாம் நீங்க வகுப்புல சொன்னது அதுக்கு எனக்கே அனுபவம் ஆனது தோன்றி மறைஞ்சது. அப்புறம் அந்த புத்தகத்தெல்லாம் அனுபவம் வந்து ரொம்ப நீண்ட நேரம் வச்சுட்டீங்கன்னா உடலை பாதிச்சிருவான். நம்ம வேலை என்னவாக நம்ம பாக்கலாம், அது தானே ஈஸியா நடக்கிறது, இதே குடி மாதிரி அது நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்ப்போம். திருப்பணம் அனுபவம் இல்லாத ஆயிடும், திருப்பணம் பார்த்தா திருப்பணம் அனுபவம், அப்புறம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது, நம்மள மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா இரவு பகல், வெயில் காலம், குளிர் காலம், காத்து காத்து இல்லாத காலம், இயற்கையா ஒரு தொடர்பா நடக்குது அப்படின்னு புரிஞ்சதுனால நம்மள மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு கடவுளை புடிச்சு வழிபட்டுருவீங்க. சரி, அப்படி வழிபட்டுங்க வந்துங்க. அதுக்கப்புறம்
இது தப்பா நம்ம ஏதோ பண்ணுறீங்க, தானா நம்ம அறிவுக்கு புரிதலுக்கு என்ன வந்துருக்கு அப்படின்னு கவனிக்கும் போது நம்ம மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, தானா நிகழ்ந்திருக்குது, ஒரு ஒழுக்க நீதியோட நடக்குது, சில நேரத்துல அது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சு நான் என்ன பண்றது, அது அதை மட்டும் வழிபட்டு வேலையை பாத்துருந்தீங்க. சரி, இது நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சா பாவ புண்ணியம் தண்டனன்றாங்களே, இப்ப என்னன்றது சொல்லிக்கிறாங்க, எப்படி என்னன்னு ஒண்ணும் புரியாது இருந்தா. இதுக்கு பாவமோ புண்ணியமோ பைபிள்ல குரான்ல பகவத்கீதையில ஏதாவது நல்லது பண்ண நல்லது நடக்குது, கெட்டது பண்ண கெட்டது நடக்குது சொல்லிக்கிறாங்க. அதனால தேவையில்ல, நம்ம பாக்குறோங்க இப்ப இது பண்ணவருக்கு நன்மை பண்ணிட்டு போலாம், பலன் வந்தா வருது வரகட்டி போகுது அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி உணர்தல் நிலையில தான் நானும் இருந்திருப்பாங்கோ அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அவங்க உணர்ந்த நானே உணர்ற அளவுக்கு நம்ம அவங்களோட மேல்மையான நம்ம ஒண்ணு இல்ல நினைச்சிட்டு, அப்போ நம்ம இருக்கிறவங்க செயல்படுறவங்க இது தேவை, அதாவது வந்து அசௌகரியமான சூழ்நிலை இருக்கிறேன்னா சரி நம்ம அவருக்கு தண்ணி கொடுத்துடலாம், தண்ணி வேணும் தண்ணி கொடுத்துடலாம், வேணும்னு ஒரு உணர்வு இருக்கிறாருன்னா பார்த்ததும் கொடுத்துடலாம் உணவு, இது பலன் வருதோ வரலையோ அவருக்கு நம்ம கிட்ட இது கொடுத்துடலாம். அப்படிதாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா கடவுள் கொள்கையும் விட்டுட்டு இந்த அந்த உணர்வு அறிவு பயன்படுத்தி வாழ்ந்துருந்தேங்க. இப்ப உங்க வகுப்பு அட்டன் பண்ணதுமே அத வந்து முழுமையா கடைபிடிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். அது இயற்கையா நம்ம உணர்வுங்க உணர்ந்தா செய்வோம், உணர்றது தெரியாது நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டுங்க. கடவுள் தேடல் இதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாலு வருஷமே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. 27 வயசுல தானா நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் கவனிச்சு பாத்தேன், பார்த்துதான் சுகமான அனுபவம் இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுறேங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சிருச்சீங்க. புரிஞ்சுட்டு தர்ம சுவிட்சு கரெக்டாக சாப்பாடு எங்க வீட்டுல சொன்னீங்கன்னா 8 கிலோமீட்டர் கடந்த கால வாழ்க்கை செல்வம் தான் அந்த வாழ்க்கை நினைக்கிறாங்க. இதுல ஏதோ உங்களுடைய ஒரு அருள் கிடைச்சதுனால முன்னத்துக்கு இப்ப நான் நல்லா இருக்கிறேங்க. ஒரே வரியில சொன்னா அவ்வளவுதான், அழுவு வர மாதிரி ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சொல்ல தெரியும் எல்லாரும் என்ன வந்து ஒதுக்கிட்டாங்க, மனைவிதான் வாழ்க்கைன்னு வந்துட்டுங்க. இப்ப அடுத்த என் மனைவி இல்லைன்னா நடக்க முடியாது, பார்த்தாலும் பேசாம நடந்ததே இல்லைங்க, பேசால முடியறது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த தம்பிக்கு உண்மனாரு, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எது நடக்கிறதோ நடக்கட்டும் அனுபவிச்சுக்கலான்னு அழைக்க நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றியே, சரிங்க வச்சிருக்கீங்களா? சரியா.